எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நடப்பு நிகழ்வுகள் July 14 மற்றும் 15, 2019. இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். July 15 உலக இளைஞர் திறன் தினம். ஐக்கிய நாடுகள் சபை 2014 நவம்பர் மாதத்தில் நடந்த தன்னோட ஒரு பொது சபையில July 15 உலக இளைஞர் திறன் தினமா அறிவிச்சிருக்காங்க. உலகளாவிய அங்கீகாரம் மற்றும் திறன்களை மேம்படுத்துவத ஒரு பகுதியா வச்சிருக்க இந்த உலக இளைஞர் திறன் தினம் தான் பெருமிதம் கொள்வதா கூறப்படுது. இந்த நாள் அதாவது உலக இளைஞர் திறன் தினம் 2019 கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லேர்னிங் டு லேர்ன் ஃபார் லைஃப் அண்ட் ஒர்க். இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, உலக இளைஞர் திறன் தினம் என்று அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டா July 15. நீர் பாதுகாப்பு கட்டமைப்புகளை CPWD அமைக்க உள்ளது. மத்திய பொதுப்பணித்துறை நாடு முழுவதிலும் 136 குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு முறைகள் உள்ளிட்ட நீர் பாதுகாப்பு கட்டமைப்புகளை அமைக்க இருக்காங்க. CPWDன்னு சொல்லக்கூடிய இந்த மத்திய பொதுப்பணித்துறை 165வது தொடக்க தினத்தை கொண்டாடுற ஒரு விழால வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார செயலாளரான துர்கசங்கர் மிஸ்ரா பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, 100 நிகழ்ச்சி நிரலின் கீழ் 100 காலனிகளில் நீர் பாதுகாப்பு கட்டமைப்புகளை அமைக்கிறத இந்த CPWD நிறுவனம் வந்து இலக்கா வச்சிருக்கதா சொல்லி. இந்த மத்திய பொதுப்பணித்துறை அப்படின்றது 1854 வந்து உருவாக்கப்பட்டது. இது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுற ஒரு பொதுப்பணித்துறை. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த துறை வந்து சமீபமா தன்னோட 165வது தொடக்க தினத்தை வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு கேட்டா மத்திய பொதுப்பணித்துறை. மேற்கு வங்க அரசு நீர் சேமிப்பு தினத்தை அனுசரித்தது. இந்த மேற்கு வங்க அரசு July 12, 2019 நீர் சேமிப்பு தினமா அனுசரிச்சிருக்காங்க. மேற்கு வங்கத்தோட முதல்வரான மம்தா பானர்ஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னோட அரசாங்கம் 2010-11 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாநிலம் முழுவதிலையும் குளங்களை தோண்டுவதற்கான ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறதாகவும், நீர் பற்றாக்குறையை சமாளிக்க இதுவரை சுமார் 3,00,000 குளங்கள் தோண்டப்பட்டதாகவும் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதுல என்ன மாதிரி கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாநில அரசு நீர் சேமிப்பு தினத்தை July 12 அனுசரிச்சாங்க அப்படின்னு கேட்டா மேற்கு வங்கம். குஜராத்தில் விமான தொழில் திறன் மேம்பாட்டுக்காக சிறந்த மையங்கள் உருவாக்கம். குஜராத் அரசு விமானத்துறையில திறன் மேம்பாட்டுக்காக சிறந்த மையங்களை உருவாக்க இருக்கிறதா. அகமதாபாத்ல நடந்த விமானத்துறையின் வணிக வாய்ப்புகள் குறித்து 2வது குஜராத் ஏவியேஷன் கான்கிளேவ் மாநாட்டில் குஜராத் அரசோட சிவில் ஏவியேஷன் இயக்குநரான கேப்டன் அஜய் சௌகான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாநிலம் வந்து விமான தொழில் திறன் மேம்பாட்டுக்காக சிறந்த மையங்களை உருவாக்க இருக்கு அப்படின்னு கேட்டா குஜராத். விண்கல்லில் தரையிறங்கியது ஜப்பானின் Hayabusa 2 ஆய்வு விண்கலம். இந்த ஜப்பானோட Hayabusa 2 அப்படின்ற ஆய்வு விண்கலம் வந்து ரியுகு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விண்கல்ல வெற்றிகரமா வந்து தரையிறங்கியிருக்கு. சூரிய குடும்பத்தோட தோற்றத்தை குறிச்சு கண்டறிய இந்த ஆய்வு உதவும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரியு விண்கல் வந்து ரியு இந்த விண்கல்ல குறிச்ச விவரங்களை பூமிக்கு அனுப்புறதோட அதோட மாதிரிகளையும் இந்த Hayabusa விண்கலம் சேகரிக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானிய மொழியில இந்த ரியுகு அப்படின்றதுக்கு டிராகன் அரண்மனை அப்படின்ற அர்த்தமா, ரியுகு ஒரு பண்டைய ஜப்பானிய கதையில கடலுக்கு அடியில உள்ள ஒரு கோட்டைய குறிக்குது. இது நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பானோட Hayabusa 2 ஆய்வு விண்கலம் வந்து எந்த விண்கல்ல ஆராய்ச்சி செய்ய வந்து அனுப்பப்பட்டது அப்படின்னு கேட்டா ரியுகு. புதுதில்லியில் இந்தியா USDR பேச்சுவார்த்தை. இந்தியாவின் புதிய அரசாங்கத்தின் கீழ் இந்தியாவுடன் மேம்பட்ட இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஈடுபாட்டிற்கான சாத்தியங்களை ஆராய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி இந்திய பிரதிநிதியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை 12 July 2019 அன்னைக்கு புதுதில்லியில நடந்திருக்கு. இருதரப்பினரும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் வணிக உறவுகளோட பரந்த வரையறைகளை பற்றி விவாதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார உறவை மேலும் வளர்ப்பது மற்றும் பரஸ்பர வர்த்தக பிரச்சனைகள் நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்ட நன்மை தரக்கூடிய விளைவுகளை அடையறதுக்காக இந்த விவாதங்களை இனிமேலும் தொடர்றதா வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்திய USDR பேச்சுவார்த்தை எங்க நடந்தது அப்படின்னு கேட்டா புதுதில்லியில. விண்வெளி ஒத்துழைப்பு குறித்து இந்தியா ரஷ்யா சந்திப்பு. இந்தியாவின் முதல் மனித விண்வெளி விமான பயணமான ககன்யான் திட்டத்திற்கு உதவி செய்யறது, இது உட்பட விண்வெளி துறையில இருதரப்பு ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவும் ரஷ்யாவும் புதுதில்லியில உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்தியிருக்காங்க. புதிய விண்வெளி அமைப்புகள், ராக்கெட் என்ஜின்கள், உந்து சக்திகள் மற்றும் உந்து விசை அமைப்புகள், விண்கலங்கள் மற்றும் ஏவுகணை வாகன தொழில்நுட்பம் உள்ளிட்ட எதிர்கால தொழில்நுட்பங்கள்ல ஒத்துழைப்பு குறித்துதான் இதுல விவாதிச்சிருக்காங்க. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம்
நாடுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் எந்த நாடும் சமீபமா விண்வெளி ஒத்துழைப்பை குறிச்சு ஒரு சந்திப்பு நடத்தினாங்க அப்படின்னு கேட்டா ரஷ்யா. கர்த்தார்பூர் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் வாகாவில் சந்திக்க உள்ளனர். நவம்பர் மாதத்துல நடக்க போற சீக்கிய குரு குருநானக்கோட 550th பிறந்தநாள் விழாவை ஒட்டி அந்த நவம்பர் மாதத்துக்குள்ள செயல்பட போற கர்த்தார்பூர் நடைபாதையின் இடைவெளி குறைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை குறித்து விவாதிக்கிறதுக்காக இந்தியாவும் பாகிஸ்தானோட அதிகாரிகள் அத்தாரி வாகா எல்லையில சந்திக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வாகாவில இரு நாட்டு பிரதிநிதிகளும் கூடி 0 point இணைப்பு, யாத்திரிகளின் எண்ணிக்கை மற்றும் அனுமதிக்கப்பட வேண்டிய பயண ஆவணங்கள் இதெல்லாம் குறிச்சும் விவாதிக்க இருக்காங்க. என்ன மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நடைபாதை தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் வாகாவில சந்திக்க போறாங்க அப்படின்னா கர்த்தார்பூர். உலக வங்கி MD மற்றும் CFO. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நிர்வாக இயக்குநரான அன்ஷிலா காந்த் வந்து உலக வங்கியோட நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிதி அதிகாரியா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அமைப்பு அதாவது உலக வங்கியோட நிதி மற்றும் இட நிர்வாகத்திற்கு அன்ஷிலா காந்த் வந்து பொறுப்பேற்க போறாங்க. மேலும் அவங்களோட பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதி அறிக்கையின் மேற்பார்வை, இடர் மேலாண்மை மற்றும் சர்வதேச அபிவிருத்தி சங்கம் மற்றும் பிற நிதி ஆதாரங்களை திரட்டுவது குறித்து உலக வங்கி தலைமை நிர்வாக அதிகாரியோட இணைந்து பணியாற்றுவது தான் இவங்களோட வேலை. இந்த ITN சொல்லக்கூடிய சர்வதேச அபிவிருத்தி சங்கம், இது வந்து உலகின் மிக ஏழ்மையான நாடுகளுக்கு உதவி வழங்கக்கூடிய இந்த உலக வங்கியோட ஒரு பகுதி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து உலக வங்கியோட நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிதி அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நிர்வாக இயக்குநரான அன்ஷிலா காந்த். பத்திரிகை துறையில் சிறந்த பங்களிப்பிற்கான தேசிய விருதுகள் 2019 BCI அழைப்பு விடுத்துள்ளது. இந்திய பத்திரிகை கவுன்சில்னு சொல்லக்கூடிய இந்த BCI பத்திரிகை துறையில சிறந்த பங்களிப்பிற்கான தேசிய விருதுகள் 2019 அழைப்பு விடுத்திருக்காங்க. ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் கொண்ட இந்த விருதுகள் வந்து 8 பிரிவுல வழங்கப்படுது. அச்சு பத்திரிகையில் இந்திய தேசத்தின் ஊடகவியலாளர்கள் மற்றும் புகைப்பட பத்திரிகையாளர்களோட சிறப்பான பங்களிப்பு அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுது. நவம்பர் 16 அன்று தேசிய பத்திரிகை தினத்தை முன்னிட்டு இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்கு. அதாவது தேசிய பத்திரிகை தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 16 அன்னைக்குதான் இந்த விருதுகளை வழங்க போறாங்க. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த துறை அதாவது எந்த கவுன்சில் வந்து பத்திரிகை துறையில் சிறந்த பங்களிப்புக்கான தேசிய விருதுகளை வழங்குறாங்க அப்படின்னு கேட்டா, இந்திய பத்திரிகை கவுன்சில். காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்பில் லிப்டர் அஜய் சிங் தங்கம் வென்றார். சமோவான்ற நாட்டில் உள்ள அபியாண்ட நகரில் நடக்கிற காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்திய பளுதூக்கு வீரரான அஜய் சிங் 81 kg எடை பிரிவில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அதே 81 kg பிரிவில் மற்றொரு வீரரான பபுல் சங்மாய் அவர்கள் 313 kg எடையை தூக்கி வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இதுல நம்ம என்ன மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட பளுதூக்கு வீரரான அஜய் சிங் எந்த கிலோ எடை பிரிவில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா 81 kg எடை பிரிவு. உலக டூர் பிளாட்டினம் ஆஸ்திரேலியா ஓபன். டேபிள் டென்னிஸ்ல உலக டூர் பிளாட்டினம் ஆஸ்திரேலியா ஓபன்ல இந்திய ஜோடியான ஜி சத்யன் மற்றும் அந்தோனி அமல்ராஜ் ஜோடி வந்து வெண்கல பதக்கத்தை ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஓபன்ல இந்தியாவோட முதல் பதக்கம் இது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது நம்ம என்ன மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட எந்த ஜோடி வந்து உலக டூர் பிளாட்டினம் ஆஸ்திரேலியா ஓபன்ல வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஜி சத்யன் மற்றும் அந்தோனி அமல்ராஜ் ஜோடி. இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தினசரி மற்றும் மாதாந்திர நடப்பு நிகழ்வுகளோட லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த தினசரி நடப்பு நிகழ்வுகளை குவிஸா அட்டன் பண்ணோம்னா அதோட லிங்க்கும் அதுல இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். நன்றி.